வணக்கம் அந்தோணி நலப்பறைகள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேற்று வீடியோ முக்கிய ஊர்ல இருந்திருக்கும். இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா தங்கச்சி மடம். இன்னைக்கு வந்து எங்க அம்மா வீட்டுக்கு நாங்க வந்திருக்கோம். ஏன்னா ஸ்கூல்ல வந்து தம்பிக்கு லீவ் விட்டதுல இருந்து அம்மாச்சி வீட்டுக்கு போகலாம் அம்மாச்சி வீட்டுக்கு போகலன்னு கேட்டுகிட்டே இருந்தான். இன்னும் ஒரு ரெண்டு நாள் தான் இருக்கு லீவு, சரி வந்துட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் 3 மாசம் ஆகும் பறிச்சு முடிஞ்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. அதனால எங்க அம்மா வீட்டுக்கு நேற்று 11 மணிக்கு வந்துட்டேன். வந்து சரியான தூக்கமா இருந்தனால வீடியோ எடுக்கல. இன்னைக்கு காலையிலையும் சாப்பாட்டை முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கரவளை சூடை. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ஒரு மாதிரி இலை இலையாக கிடக்கல. இது பூரா இப்போ ஃப்ரெஷ்ஷாக இப்போ ஒரு 10 மணி 11 மணிக்கிட்ட கரவளை இழுத்து நம்ம ஊர் மார்க்கெட்டுக்கு கொண்டு போட்ட மீனில் கொண்டுட்டு வந்த மீனில் போய் கொஞ்சம் சூடை கரவளை சாப்பிட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னடா என்னப்பா நீங்களே மார்க்கெட்டில் மீன் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா நம்ம அம்மா வீட்டுக்கு வந்தாலும் தம்பி மாதிரிலாம் கடலுக்கு போவாங்க, நிறைய மீன் காட்டிருக்கியம்மா என்னம்மா கொஞ்சோண்ட காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வாரமாக அந்த போட் வந்து பிடிபட்டதுனால ஊரில் கடலுக்கு போகாமல் இருக்குது. அதனால் அநேகமாக எல்லாருமே அநேகமாக இந்த கரவாளை சூடையை தான் வாங்கி வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட்ருப்பாங்க. இன்றைக்கி நம்ம வீட்லேயும் கரவாளை சூடை தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இங்கேயும் இது ஆஞ்சி நான் தான் குழம்பு வைக்கப்போறேன். ஏன்னா எங்கள் அம்மா ஒரு வேலையா பாம்பன் வர போகிறாங்க. சூடாயிருது ரொம்ப ஈஸி. சூடாயிருது செம்மன்ற ஆயும் போது பொடுக்கு பொடுக்குன்னு ஆஞ்சிருந்தேன். ஆஞ்சிட்டு அண்ணா இந்த சூட மீன் கடுகு அதான் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது. அந்த மாதிரியா சாலை குழம்பு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். உங்களுக்கு வேணாமா மாமா? சூட மீன் ஆஞ்சிருந்தாச்சு, கல்லுப்பு போட்டு உழைச்சி சூட குழம்புக்கு வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு வச்சா குழம்பு நல்லா இருக்கும். இது எங்க வீட்டு முருங்கை மரம், ஒரே ஒரு முருங்கைக்காய் கிடைக்குது. முருங்கைக்காய் எப்படி பறிக்கணும்? முருங்கைக்காய் கூடன்றா ஒன்றும் நல்லா இருக்கும். உடனே ஒன்று தான் இருந்தாலும் வாசத்துக்கு போடுவீங்க பாருங்க, அதையும் தகரத்துல உந்து வெட்டிடுச்சு. காசு வச்சிருக்காங்க முருங்கைக்காய் வெட்டி தண்ணில ஓட்டிக்கோங்க. கூட ஒரு முருங்கைக்காய்லாம் நிறைய குழம்பு மசாலா படி அரைச்சு தேங்காய்
மிக்ஸியில் அரைச்சி பச்சை தண்ணி ஆக்கி வச்சிருக்காளடா. புளியை கரைச்சிக்கிறோம். கரைச்ச புளி அடுத்து வந்து உப்பு போட்டுக்கலாம் குழம்புக்கு. தள்ளி போடுவோம் மசாலையை கலக்கி விட்டுட்டு தக்காளி பண்ணலாம். ஈஸியாக பண்ணிக்கலாம். ரெண்டா பிச்சு போட்டாச்சு. கூட்டின குழம்பு அடுப்பில் திக்கிச்சிருங்க. பக்கத்துல குக்கர் விசில் விடுதுன்னு பாப்பீங்க. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா சங்கு சதை வந்து வெந்துட்டு அதான் கிரேவி வைக்க போறோம் நம்ம. அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கு சதையை வெட்டி வேக வச்சுட்டேன். கேமராமேனா காணும் இவனுக்காக வெயிட் பண்ணால் நம்ம பசிக்கு செத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் வேகமாக வச்சுட்டேன். குழம்பு அப்படியே சிம்மில் வச்சு வச்சுருக்கேன். சிம்லேயே கிடக்கு. அப்படியே பையை இறக்கிட்டு தாளிப்போம். குழம்பு காஞ்சிருச்சு. குழம்பு வந்து இறக்கியாச்சு. இப்போ தாளிக்க போகிறோம். உங்களோட எண்ணெயா தாளிக்கிறேன். சட்டி வச்சு சட்டி காஞ்சிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. இந்த இது வந்து சங்ககரி. இது எங்க ஃபேமிலிக்கு மட்டும் நான் சாப்பிட மாட்டேன். கருவம் மட்டும் கடுகு நிறைய போடக்கூடாது. எப்போதுமே வெங்காயம் நல்லா கருப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் குழம்பில் ஊத்த வேண்டும். வெங்காயம் நல்லா கருவணும். அப்பதான் அந்த வெங்காயம் நோ ஸ்டாக் ஓன்லி இயற்கை. உடனே முடியல. குழம்பு மனம் வெளியே போக விட்டுற கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா தங்கச்சி மரத்துல சி கரவளை சூட கரவளையில் வாங்கின சூட குழம்பும் கொஞ்சம் சங்ககறி கிடச்சிச்சு. அதையும் கிரேவி வச்சாச்சு. கொறைச்சி மணி கணக்கு இல்லை அது பைத்தியத்துக்கு. இப்போ வந்து நம்ம வச்ச சாப்பாட்டை வந்து குடும்பத்தோட சாப்பிடுறோம். ஓகேவா? முருங்கக்கா சாப்பிட்டுதான் இருக்கேன்.
அது இது வந்து என்னடா இது வந்து கரவளச்சூடை. கரவளச்சூடை எப்படி டேஸ்டா இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்படியே உமாதிங்க பழம்புல பச்சைக்கா சூப்பரா இருக்கும். வரைக்கலாம் நீ சிவாஜி சோத்துல கோமியத்தை கலந்துட்டாங்கண்ணா. சங்கக்கறி மட்டும் நம்ம சாப்பாட்டுக்கு தான் தொட்டுக்கணும் அவசியம் இல்லை. சும்மா வெறிச்சாவே உட்காந்து எவ்வளோ இல்லையா குழம்பு சூப்பர், இந்த கிரேவி சூப்பர், இந்த காம்பினேஷன் சூப்பர். ஒரு நாள் நல்ல இல்லாத முக்க மீன் எடுத்துட்டு வர்றப்ப மீனவர்கள் யாருமே சாப்பிடாத மிக்க மீனை எடுத்துட்டு வந்து சமைச்சு தாயின்னு கேட்க போறேன். இப்ப சமையல் பெஸ்டா மீன் பெஸ்டான்றது அப்பதான் தெரியும். சூப்பரா இருக்கு உண்மையில, தரமான ஒரு சாப்பாடு. இந்த மாதிரி சாப்பாடு உங்களுக்கு வேணும்னா என்ன செய்ய முடியும்? இதே மாதிரி சமைச்சுதான் சாப்பிட முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்தோனி அலை பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் கொடுக்குற நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நம்ம சமையல் சாப்பிடலனாலும் எங்களை மாதிரி நீங்க சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு நம்மள்ட்ட மசாலாவும் கருவாடு மீன் எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால கண்டிப்பா மறக்காம அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. டாடா பாய் பாய்.